ஒன்னிந்திய நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம் பேலஸ்தீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே அதாவது அக்டோபரில் ஆரம்பித்த அந்த ஒரு போர் வந்து இஸ்ரேலால் ஆரம்பித்த அந்த போர் பேலஸ்டைனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து தவறி இருக்கிறாங்க முக்கியமாக வந்து காசாலேயுமே சேர்த்து இது ஒரு விஷயமா இருக்குது காசா அது போக வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்டைனில் இருந்து எக்கச்சக்கமான மக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நகரங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யமான் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த யமான் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து கிட்டத்தட்ட நூறாயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அது மாறி இருக்குது கிட்டத்தட்ட நூறாயிரக்கணக்கம்னா அப்போ எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அவ்வளோ தூரம் வந்து மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக இதில் வந்து ஹிஜா அதுக்கப்புறம் வந்து ஹுதாய் அதுக்கப்புறம் மாரிப் அப்படின்ற இருந்து கூட முழுக்க முழுக்க எல்லா மக்களுமே வந்து வீடுகள்லேருந்து வெளியே வந்து ஒரு வீதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்டீனா கொடியும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா காசா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி இருந்து அவங்களோட எந்தெந்த கொடிகள்லாம் இருக்குமோ அந்த கொடியெல்லாம் பறக்க விட்டுட்டு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் இது வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது இதுக்கடுத்து வந்து வந்து இஸ்ரேல் தொடர்ந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இரண்டு குழந்தைகளை வேற அணுகுண்டுகள் வச்சு ராக்கெட்டுகள் வச்சு வந்து லெபானன் சைட்ல வந்து தாக்கி இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அதுக்கும் இதுக்கும் வந்து நாங்க ரொம்ப உக்கரமா கோவத்தில் இருக்கிறோம் ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சைட்ல சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபவுட் ஷக்கார் ஸோ அவர் தெரியும் மெஸ்புலா அமைப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு கமாண்டர் அது வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் ஹனியோட கொல்லப்பட்ட காரணமும் வந்து அதுக்கு வந்து இஸ்ரேல் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லாத ஒரு காரணத்தினாலுமே வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம் இது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் அவங்க பதில் சொல்கிற வழக்கம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டம் வந்து இன்னும் அதிதீவிர போராட்டமாக மாறும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலை எதிர்த்து பெரிய பெரிய அளவில் எந்த நாடுகளுமே வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆதரவாக வந்து யாருமே நிற்கலை அது மட்டும் இல்லாமல் சிறிய சிறிய நாடுகள் மட்டும்தான் நாங்கள் கூட இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து அவங்களை எதிர்த்துமே நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி முழக்கமும் நிறைய அங்கே வந்துகிட்டே இருந்தது இது போக இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இஸ்ரேலை பத்தியும் வந்து போது அவங்க செஞ்ச குற்றங்கள் அது போது இஸ்மாயில் ஹனி கொல்லப்பட்ட ஒரு காரணம் எல்லாத்துக்குமே வந்து நீங்க பதில் சொல்லணும் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை மட்டுமே வந்து முழக்கமா போட்டு அவங்களோட மொழியில வந்து அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பாலஸ்டீனையும் காசா மக்களையும் லெபனையும் சேர்ந்து ஆதரிக்கிற ஆதரிக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஒரு போராட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் தொடர்ந்து அவங்க சைட்லேருந்து அணுகுண்டுகளும் அணுகுண்டுகளும் ராக்கெட்டுகளும் ட்ரோன்களும் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு காரணத்தினால எக்கச்சக்கமான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்போ லெபனான் காசா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்டைன் மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் மேலே கொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால மக்கள் யாருமே ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த கோவத்தோட உச்சி தான் வந்து இப்போ இருக்கிற அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த அகிம்சையான ஒரு போராட்டம் இந்த அகிம்சை போரா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்றது தெரியல இதுக்கப்புறம் வந்து இன்னும் இஸ்ரேல் ஏதாவது ஒரு விஷயம் மறுபடியும் அணுகுண்டுகளோ இல்ல ராக்கெட்டுகளோ ஏதோ வச்சு ஒரு லெபனானையோ இல்ல காசா சிட்டியவோ இல்ல எஸ்புலாவையோ இல்லை ஏன் ஈரானாவே கூட இருக்கலாம் ஈரான் சைடு ஏதாவது ஒரு குண்டு வச்சு ராக்கெட் வச்சு தாக்கினாங்க அப்படின்னா இதுக்கடுத்து போர் தான் இன்னும் வன்முறை ஆகும் வன்முறை வந்து ரொம்ப மோசமாகும் அப்படின்ற மாதிரியுமே வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ரிப்போர்ட்டாக வந்திருக்குது முழுக்க முழுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெஸ்புலா மாற்றி மாற்றி இஸ்ரேல் சைடு குண்டு போட்டு தாக்கிட்டுற ஒரு காரணத்தினால இஸ்ரேல் சைடுமே வந்து முக்கியமாக நார்த்தன் இஸ்ரேல் சைடுமே வந்து ரொம்ப பதட்டமான தான் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து அதாவது நேற்று ஹெஸ்புல்லா வந்து ஐம்பத்தைந்து ராக்கெட்டுகள் அணி குண்டு வச்சு வீசின ஒரு ந நீங்கள் எல்லாம் பார்த்து இருப்பீங்க ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ வரைக்கும் ரெண்டு நாடுகளுமே வந்து பிஸ்பிளா அமைப்பும் சரி இல்லை இஸ்ரேலும் சரி ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாங்க இப்படியே போயிட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து பேராஸ்டீனுக்கு ஆதரவாக தெரிவித்த மக்கள் எல்லோருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க